ரொட்டியை தினம் தின்ற எலியை தினம் தின்ற எலியை கொன்று தின்ற பூனையை கொன்று தின்ற பூனையை குறை தின்ற நாயை குறை தின்ற நாயை ஓதை தின்ற பசுவேல் ஓதை தின்ற பசுவேல் கரந்த பாலை கரந்த பாலை குடித்த குடித்த சாரண சாரணிய சாரண சாரணிய வீரர்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் வீரர்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் கிஷோர் கெட்அப். பப்பு 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 பெட்ல உன கடிச்சியா பெட்ல உன கடிச்சியா எத்தனை தடவை சொல்லிருக்க உனக்கு வந்து அம்மா வேலை பண்ணு சொல்லிருக்கே இல்லையா? இல்லம்மா நைட் நான் உன்னை கூட்டேம்மா நீ பாத்ரூம் கூட்டி போய் பேண்ட் ஜிப் அவுத்து உனக்கு போ உனக்கு போன்னு நானும் போயிட்டு இல்லையா அது கனவுன்னு இப்பதான் தெரிஞ்சதுமா எனக்கு. எத்தனை கழுத வயசாச்சு இன்னும் பெட்ல உனக்கு அடிச்சிட்டு இருக்கியா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு கேக்குறியா நீ கேக்குறியாடா நீ கழுவுட சொன்னா கேக்குறீங்களா? உண்மையான தேனியா இருந்தா விசையறி உங்க உயிரே போயிருக்கும். இது நாங்களே உருவாக்குனது. அதாவது கொசுவுக்கும் தேனிக்கும் கிராசிங். வச்சு புஷுக்கு பிரெட் வச்சியாடா, அது டயட்ல இருக்கு. அப்படியா? ஐயோ ஐயோ, என்ன அவங்க நாய்க்கு ரெண்டு வால் இருக்கு? ஆக்சுவலி எங்க சயின்ஸ் ரெண்டாக்க நினைச்சது வேற ஒண்ணு. சயின்டிபிக்லா சில ட்ரபிள்ஸ் ஏற்பட்டதுனால வால் டபுள்ஸ் ஆயிடுச்சு. யோ, இங்க என்னையா நடக்குது? ரொம்ப டயர்டா இருக்கீங்க. என்ன ரொம்ப குடிச்சிருச்சு? ஹாட்டாவோ கூலாவோ ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது குடியா? யோ, தென்னை மரம் என்ன எவ்வளவு சின்னதா இருக்கு? எங்க சயின்ஸ் எப்போதுமே அப்படித்தான். எது பெருசா இருந்தாலும் சிறுசா மாத்திடுவாரு, எது சிறுசா இருந்தாலும் பெருசா மாத்திடுவாரு. சார் முடிக்கிறத பார்த்தா அவருக்கு உடனடியா எதையோ ஒன்னு சொல்றே. நடந்து கே ஓகே. நோ, இத புடிங்க. கையையா பெருசாக்கணும்? போய் சும்மா இருயா. இத சாப்பிட்டா எனக்கு என்னென்ன ஆகுமோ? ஆளை விடுங்க. டேய், வாங்களேண்டா. அப்பா, எனக்கு அந்த பைக் வேணும். நீயும் உங்க அண்ணன் மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த மாதிரி பெரிய பைக்க வேண்டாம். இல்ல, எனக்கு இப்பவே வேணும். சொன்னா கேளுற. என்ன? இவனுக்கும் பைக் வேணுமா? வாட்? ஆ, எனக்கு பைக் வேணும். பைக் வேணுமா? பைக் வேணுமா? எட்ட கழுத வயசாயிச்சு, இன்னும் கையில தூக்கிட்டு நீங்க எனக்கு விடுங்க. அவனை பைக் வேணுமா? பைக் வேணுமா? கழுத வாங்க. சரி விடுமா. இன்னும் உனக்கு அடிச்சதுக்கு பைக் வேணும். பைக்கு
சம்பூர்ண ராமாயணம், ஆனா உள்ள வாடா வாடா போலாம் போ போ. அண்ணா நானு வரேன். ஏய் நீ என்ன வர போடா. நானு வருவேன், நானு வருவேன் அண்ணா. அண்ணா நானு வரேன் போடா. என்னடா என்னாச்சு? என் ரூம்ல கூட டிவி போயிடுச்சுப்பா. அந்த பப்பு பையன் வேலையை தான் இருக்கும். வா. ஏன்டா அப்படி பண்ண? சொல்றா எங்கடா அப்படி பண்ண? கையும் கால் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? இவன் அடங்க மாட்டான் பா. என்ன இவன் மெயின் போர்டு நாசம் பண்ணிட்டான். வீட்டுல சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்க மாட்டியா? எவ்வளவு டைம் சொல்றது உனக்கு? வீட்டு சேட்டை பண்ணாதேன்னு இப்ப சமையல்க்கு என்ன பண்றது? ஏங்க ஒரு பிள்ளை போதும் சொன்ன கேட்டீங்களா? இவன வேற பெத்த எடுத்துக்கிட்டு ஏ உயிரை வாங்கறா. இவனை எங்கயாவது தோச்சிட்டு வந்துருங்க, நான் நிம்மதியா இருப்பேன். சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு வயசு 8, ஆனா உன்னுடைய ஆசைக்கோ வயசு 28. உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா இன்னைக்கே நீ 28 வயசு வாலிபனா மாறணும். அது எப்படி முடியும்? நான் நினைச்சேன்னா இன்னைக்கே உன்னை வாலிபனா மாத்த முடியும். டேய் 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 பப்பு, நான் ஒரு சயின்டிஸ்ட், சைல்டிஷ் லெவலுக்கு இறங்கி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ நக்கல் பண்றியா? இந்த பார், எங்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அது உனக்கு கொடுத்தன்னா இன்னைக்கே நீ வாலிபனா மாறிடுவ. அந்த மருந்து சட்டா இருக்குன்னு ஆகதா? டேய் நீ தற்கொலை பண்ணி சாக போனவன் தானே, ஊசி போட்டு என்ன ஆனா உனக்கு என்ன? ஆனா நல்லது நடந்தா சந்தோஷம் தானே? இந்த பார், முயல் கிடைச்ச மாதிரி என்னுடைய ஃபார்முலாவை டெஸ்ட் பண்ண நீ கிடைச்சிருக்க. உன்னை நான் விடவே மாட்டேன். இங்க இருந்து போகும்போது நீ ஒரு வாலிபனா தான் திரும்பி போவ, பயப்படாத. நீங்க சொல்றத நான் நம்பலாமா? இத பார், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த நம்பு. நம்பலையா இப்பவே எந்திரிச்சு ஓடி போயிரு, கூட இருக்கிறவனு தொல்லை பண்ணாத. இந்த விஷயத்த நம்புனேனா உன்னை நான் சந்தோஷமா வச்சிருப்பேன், அந்த கேரண்டிய நான் தரேன்.
here I come and I ride on top and all the world is where I am and who am I? A brand new man and I can't stand and what I want is what I need is what I love is பல பொண்ணுகளுடைய தூக்கத்தை கெடுத்துருவ போறதுக்கு உலகம் உங்க கையில தான். போய் பூந்து விளையாடு. ஓ போய் பூந்து விளையாடு. ஓகே. Coming in a silent world and I'm shining like a diamond pearl and I'm rocking in a new kind of sound and I'm in the town and everybody get down and I'm எடுத்துட்டு பாக்குறீங்களா? இதை யாரு எனக்கு கத்து கொடுத்தா தெரியுமா? எங்க அம்மா. பப்பு சந்தோஷமா இருக்க போறதே எங்க அம்மா தான் தெரியுமா? எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பிள்ளை போதும்னு சொன்னே கேட்டிங்களா? இவரை வேற பெத்த எடுத்துட்டு இருக்கு. இவரை எங்க தொலைச்சிட்டு வந்திருக்கிறார் இப்படி யார் பேர் சொன்னாங்களா? அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். நான் இல்லாம அவங்க அப்படியே சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும். எங்க அம்மாக்கு எப்பவும் இஷ்டமே இல்லை. ஐயோ எல்லாம் எழுதிட்டம்மா, கேக்குறியா? பேரு பப்பு,
வயசு 8. ஸ்கூலு டான் பாஸ்கோ. காணாமல் போனது 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அம்மா மேலே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு காணாமல் போயிட்டேன். ஓ, அன்னைக்கு புயல் மழையுமா இருந்துச்சா? அதுக்கு தான் அம்மா அவ்வளோ பயப்படுறாங்க. அதையும் எழுதிட்டம்மா? சரியாக எழுதிட்டீங்கல்ல? எழுதலம்மா, செதுக்கிட்டேன். சரி, கிளம்புங்க. நீ கிளம்புமா? நான் கிளம்புறது இருக்கட்டும்ங்க, முதல் நீங்க கிளம்புங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, முதலே பையன் போய் தேடுங்க. என்னம்மா உன்னோட பெரிய பிரச்சனையா போச்சு? முதல்ல கிளம்புமா, இங்க நிறைய வேலை இருக்கு. வேலை என்ன வேலை? என் பையன் போய் தேட வேண்டியதானே, அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. உன் பிள்ளைய மட்டும் தேடி கண்டுபிடிக்கிற எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாமா? இன்னைக்கு மட்டும் 4 பிள்ளைங்க காணாம போயிட்டாங்க தெரியுமா? என்ன ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுன உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஜாக்கிரத. போய் தேடுவாங்க சொன்ன கேளு. இந்திரா, 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 அவங்க எழுதிட்டாங்கல்ல, வா அவங்க தேடுவாங்க வா. என்னம்மா வீட்டு விட்டு காணாம போயிருக்கானா? இல்லம்மா. அப்போ என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். கண்ணில் தூசி எடுத்துட்டு போனவன் தூசியை மட்டும் இல்லை, என் மனசையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். அவன் பார்த்தது என்னமோ என் கண்ணை மட்டும்தான், ஆனால் உள்ளே டோட்டல் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. தூக்கம் வர மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, உடம்புல ட்ரெஸ்ஸே நிற்க மாட்டேங்குது. உடம்பு மனசு எல்லாமே வலிக்குது, ஆனால் இந்த வலி பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். அவன் யாரு, எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அவன் தான் எனக்கு சயின்ஸ். என்னது பயோடோட்டோல ஏன் போட்டோ எடுத்து அவன் போட்டோ ஓட்டி இருக்க? போடா நான்சென்ஸ். நீ இன்டர்வியூக்கு போக போறது இல்ல, உனக்கு பதில அவன் தான் போக போறான். எப்படி போவான், எப்படி போவான், எப்படி போவான்? அப்ளிகேஷன்ல தான் என் பேர் இருக்குதே. போடா இடியட். ஆளை மாத்தின எனக்கு அவனோட பேரை மாத்த தெரியாதா? இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட பேர் தான் அவனோட பேர். விஸ்வநாதன் அலை விச்சு. அப்ப எனக்கு பேரு? உனக்கு பேரா? எக்ஸ். செக்ஸா? எக்ஸ்டா. என்கிட்ட உருப்படியா இருந்து என் பேரு ஒண்ணுதான், அதையும் மாத்திட்டியா? ஏண்டா, என்கிட்ட இருந்து பைக் எடுத்துக்கிட்ட, பெட் எடுத்துக்கிட்ட, இப்ப என் பேரை எடுத்துக்க போறியா? வேற என்னடா வேணும், என்ன வேணும்? எதையாவது கேளு. அந்த ஷர்ட் வேற என்ன போற போட்டு போக வேணாம். பேரு பப்பு. வாட்? விஸ்வநாதன் அங்க இருக்கு, அங்க இருக்கு. வயசு 8. வாட்? 28. அங்க இருக்கு, அங்க இருக்கு. இந்த கம்பெனியில் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை தகுதி
ஞாபக சக்தி. ஓ, ஏன்னா இந்த கம்பெனியில் தயாரிக்கிற எல்லா பொருட்களும் சின்ன குழந்தைகளுக்காக. ஸோ சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு எதனா ஞாபகம் இருக்கா? நேத்து நடந்த வரைக்கும் ஞாபகம் இருக்கு சார். நான் நேத்து நடந்த விஷயத்தை பத்தி கேட்கல, தோராயமா ஒரு 8 வயசுல நடந்த விஷயங்களை பத்தி. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாட்? எதை பத்தி சொல்லுங்க சார். நான் சின்ன பையனா இருந்தப்ப டெய்லி பெட்ல ஒண்ணு கடிச்சு வச்சப்ப எங்க அம்மா காலை வந்து தொட்டு பார்த்துட்டு, ஏடா ஒண்ணுக்கு வந்தா என்ன இழுப்படுதான்னு சொல்லி என் தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி ஆள ஆள தர தர நீ என்ன பாத்ரூம் பக்கம் எழுத்துட்டு போவாங்களே. யூ வாண்ட் மீ டு டெல் யூ அபௌட் தட்? ஓ, எங்க பெரிய அண்ணன் பர்த்டேக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுக்கலன்னு நான் எனக்கும் பைக் வேணும்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட கேட்டப்ப, அந்த பக்கம் வந்திருந்த எங்க அம்மா இவருக்கு என்ன வேணுமான்னு கேட்டப்ப, இவருக்கு பைக் வேணுமான்னு எங்க அப்பா சொன்னப்ப, ஏன்னா 8 வயசாகுதுன்னு பெட்ல ஒண்ணு கடிச்சு வச்சுட்டு உனக்கு எதுக்கு பைக்னு சொல்லி என் தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் அழுதுட்டே போயிருந்தேன். யூ வாண்ட் மீ டு டெல் யூ அபௌட் தட்? நானும் என் ஃப்ரெண்ட் தீபக்கு ஸ்கூல் சார் ஒன்னு கிடைச்சிட்டு ஸ்கவுட் சாங் பாடிக்கிட்டே வருமே. யூ வாண்ட் மீ டு டெல் யூ அபௌட் தட்? ஓ, எனஃப். 20 வருஷத்துக்கு முன்னால பழகின ஃப்ரெண்டோட பேர் தீபக்குன்னு யோசிக்காம பட்டுன்னு சொல்றியே, உனக்கு என்ன ஞாபக சக்திடா? எஸ், ஸ்கவுட் சாங் எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. அது ஏதோ அந்த பூனை, அந்த கண்டுபிடிக்க முடியல. Yes, Dad. Interview is over. Okay. Wait, Ma. என்ன? நீங்க அனுப்புற ஆளை எல்லாருக்கும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கணும். அவர் வேலைய பத்தி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளவுதானே? ஓ, அவரை பத்தி நீ தெரிஞ்சிக்கணும் இல்லையா? நான் யாரை பத்தியும் தெரிஞ்சிக்க ஆசைப்படல. பை. என்ன சொன்ன சீமா? Excuse me. Spider-Man. Good morning, auntie. What? Good morning, auntie. என் பேர் ஆண்டி இல்ல, பிரியா. ஓ, மிஸ் பிரியா. Meet Miss Lena. He's Mr. Vichu. Mr. Raj, this is Vichu. I'm Raj. அடே, அவன் ஒரு டைப் ஆயிருக்கான். அவன் அவளை ஏதாவது பண்றதுக்குள்ள நீ அவளை ஏதாவது பண்ணிடு. என்ன பண்ண? என்ன பண்றதா? ஏதாவது பண்ணடா. போடா, ஏதாவது பண்ணிடு. வெல்கம் விச்சு. திஸ் இஸ் யுவர் செக்ஷன், திஸ் இஸ் யுவர் கேபின், அண்ட் திஸ் இஸ் யுவர் ஜாப். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்னு பண்ணுங்க, இதுல ஒரு ஸ்டாப் மாட்டி விட்டீங்கனால பசங்க இப்படி வச்சுக்கிட்டே வாக் பண்ணி போலாம். அப்புறம் இதுல சக்குனு ஒரு ராடு மாட்டிட்டீங்கனால அதை பிடிச்சிட்டே பசங்க. மற்றபடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்லுங்க, என்ன வேலை? இது உங்க வேலை? இது வேலை இல்லைங்க, விளையாட்டு. இங்க விளையாட்டு தான் வேலை. என்ன சொல்றீங்க? டெய்லி காலையில 9 மணிக்கு இங்க வந்துடணும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்க இருக்கணும். எவ்ரி 1 hour புது புது டாய்ஸ் மாத்தி மாத்தி இங்க வைப்பாங்க. அதோட விளையாடி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத பிடிக்காதத எழுதி வைக்கணும். இதுதான் உங்க வேலை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா கூட
இனி 10 நிமிஷத்துக்கு மேல பொம்மையோட விளையாட விட மாட்டாங்க. ஆனா நீங்க காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் புதுசு புதுசா பொம்மை கொடுத்து விளையாட சொல்றீங்களே, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு சம்பளம் கூட கொடுக்கறேன்னு அவர் யாருங்க? எங்க அப்பா. அவரு கூட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க, அவருக்கு ரொம்ப பெரிய மனசுங்க, ரொம்ப பெரிய மனசு. உங்களுக்கு கூட ரொம்ப பெரிய மனசுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எப்பவுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, எப்பொழுதாலும் இது மேல சாஞ்சிட்டு அழுவேன். இங்க போங்க, நான் இது மேல சாஞ்சுக்கிறேன். நீங்க போங்க, இது 5 மினிட்ஸ்ல சரியாடுங்க. நீங்க போங்க, போங்க, போங்க. எங்க அம்மாவோட இந்த உலகத்துல எல்லாருமே என் மேல பிரியமா இருக்காங்களே. Morning everybody, in the bed na specially designed pannadhu. This is mainly for children. Idoda specialty enna na indha circuit board paakringala idha neenga switch on pannumbodhu or mild vibration and the bed mele varum. Indha vibration nala kuzhandhigala neenga paduka vechina avanga seekrama thoongiduvaanga. Indha product ah nama market la launch panna nama company ku nalla mileage kadaikum. Wow. Any comments? What puriyala? என்ன புரியல? புரியலையா இல்ல பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன்னா இது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன எனக்கு பிடிக்கலையே, எனக்கு பிடிக்கலன்னா எப்படி குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? அதாவது குழந்தைங்களுக்கு தூங்குறதுல ப்ராப்ளம் கிடையாது, தூங்கும் போதுதான் ப்ராப்ளம். எப்படின்னா இந்த பாரு, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்றேன். Stop it. Let him explain. 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 Dad, go sit down my son. Go sit down. Explain. Please explain. அதாவது பசங்களுக்கு தூங்குறதுல ப்ராப்ளம் கிடையாது, தூங்கும் போதுதான் ப்ராப்ளம். பசங்க தூங்கும் போது என்ன பண்றாங்க, பெட்ல ஒன்னு கடிச்சு ஒன்னு கடிச்சு வச்சிருக்காங்க, அம்மாங்க காலையில வந்து தலையில கொட்டி கொட்டி வச்சிருக்காங்க. இதனால மதர் சன் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. Oh, that's very true. Next. அப்புறம் அம்மாங்க பசங்களுக்கு பல்வளைக்கு விடும்போது பசங்க பேசிட்டு திண்டுறாங்க, இதனால கோமாயிட்டு அம்மாங்க திருப்பி தலையில கொட்டி கொட்டி வச்சிருக்காங்க, இதனால மதர் சன் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. சோ தின்னாலும் ப்ராப்ளம் இல்லாத பேஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஒண்ணு கடிச்சால் நினையாத மாதிரி பெட் கண்டுபிடிக்கணும். How is it possible? It is possible. How is it possible? Yeah. Hey, sure. My son, you wait. Aha, appa. Ipo ipdi oru bed pannanum. Bed iruka? Idhukku 4 kaal. Okay? அப்புறம் இங்கே ஒரு ஓப்பனிங் வச்சிட்டோம்னா இங்கே இங்கே பக்கம் இப்படி திறந்துட்டு இங்கே உள்ள இங்கே பில்லோ இங்கே பேபியோட தலை இங்கே பேபியோட க்யூட் பம் ஐயே இப்படி இந்த மாதிரி குழந்தைய வந்து குப்புற ரெண்டு படுக்கணும்ல பாப்பா படுக்க வச்சிட்டோம்னா இந்த பேபியோட பெல் இருக்கு பாருங்க அது இந்த டியூப்ல இந்த டியூப்ல பேபியோட பெல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க நைட்டு பசங்க ஒன்று கிடைக்கும் போது இப்படி டாப் டாப் டாபா வந்து 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 நீங்கள் மொத்தமாக இப்படி கலெக்ட் ஆகிடும் ஓகே இந்த பெட்டுக்கு நம்ம கிட்ஸ் பெட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் விட்டு நீ கொடுத்த கிட்ஸ் பெட் ஐடியாவால எங்க கம்பெனி சேல்ஸ் டபுள் ஆயிடுச்சு அதனால உன் சம்பளமும் டபுள் என்ஜாய் Hi Priya. Bye Raj. What? Priya, நான் 2 o'clock வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்.
எதுக்கு மறந்துட்டியா? ஆட்டோகிராஃப் எடுத்துக்கிறேன், டிக்கெட் எடுக்க சொன்னல, நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். கேன்சல் பண்ணிடு. ஏன் பிரியா வேற எங்கே வெளில போறோமா? உன்னை வச்சு அவளை பிடிச்சி கம்பெனியும் சொத்தையும் அடையலான்னு பாக்குறேன். அதுக்கு எடுத்துருவ போல இருக்கேடா. ஏதாவது பண்ணேண்டா. என்ன பண்ண? என்ன பண்ண? ஏதாவது பண்ணி சொல்லியாண்டா, ஏதாவது பண்ணேண்டா. வணக்கம், போலாமா? Hey, Deepak. This is Priya. Hi. Yeah. Hey. Okay. Hey. 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 What is it? Friendship sign. அப்படினா இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஹாய், ஹலோ. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது. இப்போ நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு வெச்சுக்கோங்க, இத கத்துக்கணும். ஓகே. சொல்லி கொடுங்க, கத்துக்கறேன். ஓகே. இப்போ இதுல மூணு ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, உங்க கையை என் கையை வச்சு கை அடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கீழே பார்த்து கை அடிச்சுக்கணும், அப்புறம் மேலே பார்த்து கை அடிச்சுக்கணும். கை அடிக்கும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுண்ட் கொடுத்துட்டே கை அடிக்கணும். அதாவது கொண்டாங்க, கை கொண்டாங்க, ஹே ஹே இப்படி தான். அப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, ஹே இப்படி தான். ஓகே, சொல்லி தரேன். ம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எல்லாம் ஓ, இருட்டுல அவன் கூட நீ எங்கேயுமே போனதில்ல இல்ல? பின்ன எப்படி லவ் கன்ஃபார்ம் இல்லையான்னு தெரியும்? பல விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகுறதே இருட்டுல தானே. பொதுவா எதையாவது கண்டுபிடிக்கணும்னா வெளிச்சத்துல தான் கண்டுபிடிக்கணும். பட் ஆம்பளைங்க மனச மட்டும் இருட்டுல தான் கண்டுபிடிக்கணும். இருட்டும் ஒரு பொண்ணும் கடைச்சதுன்னு வச்சுக்க, அவங்க விளையாட்டே தனி. நீ ஒண்ணு பண்ணு, நைட்டுல இருட்டான ரோட்ல அவனை தனியா கூட்டிட்டு போ. போயிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மெல்ல உன் கைய பிடிப்பான். அப்படி பிடிச்சானா அவனுக்கு உன் மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். அங்க நீ லவ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த சோகத்திலேயே உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாம பானா ஆன மாதிரி கையை எழு. கைக்கு வந்த கை கையை விட்டு போகுதேங்கிற டென்ஷன்ல கவக்குன்னு பிடிப்பான். எந்த ஃபோர்ஸ்ல அவன் உன்னை பிடிக்கிறானோ அந்த ஃபோர்ஸ் தான் உன் மேல வச்சிருக்கிற லவ் உடைய ஃபோர்ஸ். அப்படின்ற நம்ம இந்த பக்கமே போலாமே? இல்ல, இந்த பக்கம் போலாம். டெய்லி இந்த பக்கம் தான போயிட்டு இருக்கோம். டெய்லி இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். ஆனா இது ஷார்ட் ரூட். இல்ல, நம்ம லாங் ரூட்லயே போலாமே. பிச்சு,
நாம இந்த பக்கம் தான் போறோம். ஓகே ஓகே, நீங்க சொல்லும்போது மட்டும் என்ன சொல்ல முடியும்? வாங்க போலாம். வாணான்ற மாதிரி கைய இழு. விச்சு கையடு. கொஞ்சம் விச்சு, என்ன விச்சு இப்படி வேர்க்குது? அதான் சொல்றேன்ல, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம்னு. ஃபர்ஸ்ட் டைம் நடந்தா வேர்க்காம என்ன பண்ணும்? ஆமா, உங்களுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா என்ன? நோ நோ, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். பின்ன உங்களுக்கு வேர்க்கல? வேர்க்கல, பட் இது ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். ஓகே பை விச்சு. என்ன ஸ்வீட் ஸ்வீட் கிச்சி கிச்சி. Bye. 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 Ah! What? அண்ணன்டா, எனக்கு எங்க அண்ணன் இருக்கா? உங்க அண்ணன் இல்ல, ஏன் என் கூட பிறந்த நாங்க பார். ஆ, சொல்றா. ஓ, கிஷோரா. சோ வாட், வா போய் பேசலாம். ஓ, ஹாய் திபக். ஹாய். ஆ. வாட்? அடடா, தம்பிய காண அண்ணன் சிரிச்சிட்டு இருக்கான் பாரு. என்ன? கிஷோர், மீட் மை ஃப்ரெண்ட் பப்பு. ஓ ஷிட். பப்பு. விச்சு. ஓ, ஹாய் விச்சு. நான் சினிமாக்கு போறேன், வரீங்களா? சரிண்ணே. அண்ணனா? விச்சு, கிஷோர் உனக்கு அண்ணன் இல்ல. கிஷோர் உனக்கு ஃப்ரெண்ட். என்னது? ஃப்ரெண்ட். ஆ! ஓ, யாடா? டெல்மி. எனக்கு என்னமோ அவன் நல்லவ மாதிரி தான் தெரியுது. ஓகே. உனக்கும் வாணா, எனக்கும் வாணா. லாஸ்ட் ஆஃப் ஃபைனல்ல ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கலாம். என்ன டெஸ்ட்? டெஸ்ட் என்னன்னா, வீட்ல யாருமே இல்லாதப்ப, அவன் தனியா இருக்கிறப்ப, நீ சக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் கிட்ட போய் அவனுடைய மூட நல்லா ஏத்து. ஃபுல் மூடுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரியா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அப்படின்னு கேப்பான். ஒரு தடவைன்னா? ஐயோ, பாப்பா, நீ என்ன கொடுத்துருவா போற? அப்படி கேட்ட உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பின்னால வந்து வச்சோ, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவனை நீ கன்வின்ஸ் பண்ணு. சீக்கிரமே கன்வின்ஸ் ஆயிட்டா அவன் நல்லவன், கன்வின்ஸ் ஆகட்டும். அவன் காட்டவன் செக்ஸியானா என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறது? சாரி கட்டு போ. சாரி இல்ல, என்ன செக்ஸ் இருக்கு? இந்தியா அவ்வளவு பாப்புலேஷன் அதிகமாகிறது காரணம் என்ன தெரியுமா? சேலை தான். சரியான பகுதிகளை சரியான சதவிகிதத்துல ஓபனா வச்சு டெம்ப்ட் பண்ணு. ஓகே, ஒருவேளை அவன் கட்டுக்கடுங்காம மூர்க்க மாட்டானா? குட் க்வெஸ்டன், வெரி குட் க்வெஸ்டன். நீ ஒன்னு பண்ணு, இந்த விசில் செயினை நீ வச்சுக்க. நான் என்னுடைய எல்லா அத்லெட்டிக் கேர்ள்ஸையும் சேர்த்து அவன் வீட்டடியில போய் ஒளிஞ்சுக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இதை எடுத்து உன் வாயில வச்சு அப்படின்னு ஊது. விசில்
ஒரு தடவை ப்ளீஸ். ஒரு தடவை அப்படின்னு கேட்பா. நோ விச்சு பிரியா, ஒரு தடவை ப்ளீஸ். நோ விச்சு, ஒரு தடவை பிரியா, ப்ளீஸ் ப்ளீஸ் விச்சு. நோ பிரியா, நான் பார்க்கலன்னா பரவாயில்ல, பார்த்துட்டேன், ஃபுல்லா பார்த்துட்டேன், நல்லா பார்த்துட்டேன், ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் விச்சு. எனக்கு புரியுது, உனக்கு மூட் ஆகணும்னு தான் காமிச்சேன். அப்புறம் அதுக்குள்ள ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு விச்சு. இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம டெஸ்ட்? நீ ஒரு தடவை கூட என்ன சவுண்ட் கொடுத்து அடிக்கிற பாரு, என்ன ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் பிரியா. விச்சு விச்சு, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன, ஒரு 1000 தடவை தர. எனக்கு அப்புறம் எல்லாம் 1000 தடவை வேண்டாம், எனக்கு இப்போ ஒரு தடவை ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ் 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 பிரியா, ப்ளீஸ் விச்சு. உன் கஷ்டம் எனக்கு புரியுது, பட் அதுக்கெல்லாம் நேரங்காலம் இருக்கு. விசில் ஊதுற கேக்கு நேரங்காலம் எல்லாம் விசில் ஊதுறது கேக்கு நேரங்காலம் எல்லாம் அப்ப நீ ஒரு தடவை கேட்டது இதுக்கு தானா? ஆமா, வேற எதுக்கு? ஐயோ 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 ஐயோ, நான் சொன்னோ வாட் பிரியா, குடு பிரியா, நான் ஊதணும் பிரியா. விச்சு இது ஊது கூடாது விச்சு, விசில் ஊதத்தான இருக்கு, குடு பிரியா, நான் ஊதணும். இது ஊதுன பிரச்சனை வரும், விசில் ஊத சத்தம் தான ஒரு பிரச்சனை இப்படி வரும். ஐயோ, இது ஊதுனா சத்தமும் பிரச்சனையும் சேர்ந்து வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் ஊதாம ஓட மாட்டேன் பிரியா. பிரியா 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 carry on. Come on girls. Bichu, I'm sorry. Sorry, sorry. கடையில் வாங்கி போனீங்க சாரி. பொண்ணுங்களா இதுங்க, இதுங்களும் போய் ஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்க. எங்க இந்த உலகத்தில் அவன் என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணுறான், அதெல்லாம் விட்டுருங்க. கேவலம் இந்த சின்ன விசில தூக்கி அடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கா இந்த பிரச்சனை? என்ன அடி I'm sorry, Vichu.